இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பாமகவின் செய்தி தொடர்பாளரும் திரு பாலு அவர்கள். வணக்கம். பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போல புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு உபயதாரர்களாக அந்த பகுதியை சேர்ந்த பட்டியல் சமூக மக்கள் ஒரு 22 பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கோயிலுக்குள்ள போக முடியல, போக கூடாது அப்படிங்கிற விதி இருக்கிறதா சொல்லப்படுது. பிறப்பால் ஒரு மனிதன் தாழ்ந்தவன் என்று சொல்லும் மதம் எதுவாக இருந்தாலும் அந்த மதத்தை அடித்து நொறுக்க வேண்டும். இந்த ஊருக்கு பொல்லாத காலம் வரப்போகுது, அதனாலதான் இந்த ஊருக்குள்ள கருப்பு வந்துருச்சு. இது கருப்பு இல்லமா பொறுப்பு, தீண்டுனா பத்திக்கு நெருப்பு, மோதுனா பிஞ்சு போக செருப்பு, எங்கிட்ட வேகாத பருப்பு. ஒரு சமூகத்தின் அடிப்படையில் சமூகத்தை காரணம் காட்டி உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வது தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்க நடிக்கிறதுக்கு எங்கயாவது கூத்துல போய் நடிச்சீங்கன்னா கோட்டரும் கோழி பிரியாணி கிடைக்கண்டா. ஆனால் இந்து மத நம்பிக்கை கொண்ட கோயில்கள், ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு, ஒரு மரபு பின்பற்றப்படுவார்கள். என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஜாதிக்கு ஒரு கோயில், ஜாதிக்கு ஒரு கடவுள், அது தவறு இல்ல அப்படிங்கிறீங்களா? மரபுகள் என்பது ஒவ்வொரு மரபு உடைஞ்சிருக்கு பல கட்டங்கள். இல்ல நான் அதான் உடைக்கிறதுங்கிறது, நாம சுத்தியால் அடிச்சு உடைக்கிறது இல்ல மரபை. பயங்கரமான கல்லூரி மங்க மாறிவிட்டால் ஒரு சக இந்துக்கு உள்ள போக அனுமதி இல்லையான்னு கேக்குறேன். சொல்றேன் உங்களோட மரபுகளை சமூக நீதியும் வர வேண்டும், அங்க மக்களுடைய மரபுகளும் காப்பாற்றப்பட வேண்டும். அதாவது சொல்ல உள்ள அந்த சமூக ஊர் வச்சு வரைக்கும் வாய கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன். இந்த இந்த விவாதத்தின் மூலமாக ஒரு கன்ஃபஷன் என்னிட்ட வாங்கிட்டு போகணும்னு நீங்க முயற்சி பண்றீங்க. சுமூகமாக தீர்வு செய்யப்பட வேண்டிய என்ற பிரச்சனையை தொடக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் சொல்றேன், அதை ஒதுக்கி வச்சிட்டீங்க. வேண்டாம் சார், ரெண்டு பேரும் சமமாக கோயிலுக்குள்ள போறதுதானே சுமூகமான முடிவு. அது அந்த கோயிலுடைய மரபாக அது இருக்கிறதா இருப்பாங்க. ரொம்ப வெறுப்பேத்தாதே, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சட்டம் என்ன சொல்லுதோ அதானே, அதுதான் சட்டத்தின் மூலமாக மரபை உடைக்கின்ற பொழுது அந்த மரபு சார்ந்தவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். நீங்க இப்படி எல்லாம் கேட்டா இன்னைக்கு பூரா மேட்டரை வாங்கவே முடியாது. வேற எப்படி கேக்குறது, இவர கேண்டில் பண்றதுக்கு ஒருத்தன் தான் இருக்கு. சக இந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு போது அது சனாதனம் தானே? இல்ல இல்ல, சனாதனத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா? செருப்பு பிஞ்சிரும். இந்த கோயிலை பூட்டியது என்பது நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு எதிரானதாக உள்ளது. அதே உயர் நீதிமன்றம் தான் தலித் மக்கள் உள்ளே போகலாம், கடவுளுக்கு முன்பாக எல்லாம் சமம்னு தீர்ப்பு இருக்குல்ல? இல்ல நாம அதை மறுக்கவே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ல. மதர், நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன் மதர், நான் போய் அந்த கொசுவை கொண்டு வந்துடுறேன், சீக்கிரம் வந்துருங்க. சிதம்பரம் கோயில் என்பது ஒரு தீட்சகரால் நடத்தப்படுவது, அதில் அங்கிட்டு ஒரு மரபு இருக்கிறது, அந்த மரபில் யாரும் மீற முடியாது. அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. கோயிலுக்குள்ள போய் வழிபடுறது எப்படி வழிபட வேண்டும் என்பதும், யார் வழிபட வேண்டும் என்பதும், உள்ளே வழிபட செல்லக்கூடிய நோக்கம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. பக்தி மட்டும்தான நோக்கமா இருக்கும். இல்ல அதுல அதுல அதுதான் நீங்க பாக்கணும். என்ன பிரச்சனைனாக்கா கோவிலுக்குள்ள விட்டாக இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லுவது அதுல பொரளி, அது வந்து மூட நம்பிக்கை, அது கிடையாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதை தாண்டி அவங்க ஏன் உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு உள்ள வரணும் பாங்க, நாளைக்கு அப்புறம் டெய்லி வரணும், அடிக்கடி வரணும் பாங்க, அப்புறம் அப்படியே தெருவுக்குள்ள வருவாங்க, அப்புறம் எங்க வீட்டு பொண்ணுங்களை சைட் அடிப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணும்பாங்க, அப்புறம் அவங்க வீட்டு விந்து வந்து எங்க வீட்டு கருவுல வந்து வளர்ந்துகிட்டு இருக்கோம், அவங்க வீட்டு புள்ள எங்க கருவுல வளரும், அப்ப சாதி கலப்பு இருக்கும். நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாமே நம்ம இப்படிதான் நினைக்கிறாங்க, மாற விடவே மாட்டானுங்க. இங்க இருக்கிறவங்களே தமிழ் தமிழ் பேசுறானுங்க.
ஜாதி மதம்னா கட்டி தூக்கி நின்னுக்கிறானுங்க. அப்புறம் என்னத்துக்கடா போங்கடா, போய் பிள்ளை விடுங்க படிக்க வைங்க. இந்த பிரச்சனையை அந்த மேல்பாதி கிராமத்தை சார்ந்த இரு தரப்பினர் மட்டுமே அவர்களுக்குள்ளாவே பேசி சுமூகமாக பேசியிருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வை நோக்கி இது சென்றிருக்கும். ஆனால் இது கோயிலுக்குள்ள விட கூடாதுன்றதா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நான் மேட்ருக்கு வர்றேன். நல்ல தீர்வு என்ன நீங்க சொல்லுங்க. நீயே சொல்லு. அந்த தீர்வு என்பது அங்க எட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த பிரச்சனை அரசியல் காரணங்களுக்காக அரசியல்வாதிகளும் ஒரு தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களே கை பாவையாக இந்த பிரச்சனை என்பது மாறிவிட்டது. 7ஆம் தேதி பிரச்சனை நடக்குது, 11ஆம் தேதி நீங்க அங்க போறீங்க. ஐயோ, பேசாம தூங்கிருக்கலாம். நானே பாத்துக்கிட்டே. பிரச்சனை வந்தப்ப சில தினங்கள்ல நீங்க அங்க போய் பேசுறீங்க. நீங்க ஒரு அரசியல் கட்சி, இப்ப அரசியல யார் பாக்குறாங்க? இல்ல தப்பு, முதல்ல போன அரசியல் கட்சி நீங்க தானே. நான் அரசியல்வாதியாக சொல்லவில்லை. பிரச்சனையை ஒரு சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நினைக்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. உள்ளே சென்று வழிபடலாம் அப்படிங்கறதா? இல்ல அது கிடையாது. குற்றவாளியே ஒப்புக்கொண்டுவிட்டார், ஆகையால் தாமதிக்காமல் தண்டனை உடனே வழங்குமாறு தாமல் அங்கு இருக்க, அதாவது ஏன் போக கூடாதுன்னு. ஒரு நிமிஷம், இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தால் எடுப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா. ஒரு நபர் அல்லது ஒரு சமூகத்தினுடைய உரிமை என்பது ஒரு சமூகத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய மரபை மீறக்கூடியதாக இருக்கின்ற பொழுது அந்த மரபு தொடர்பான பிரச்சனையும் உரிமை தொடர்பான பிரச்சனையும் பேச்சுவார்த்தையின் மூலமாக மட்டும்தான் தீர்வு செய்ய முடியும். அதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும். கோயிலுக்குள்ள விட கூடாதுன்றதா? ஏ முட்டு சந்திரா, வழி இல்லடா. மரபு என்பதை தூக்கி எறியுங்கள், உரிமை என்பதை உடனடியாக தருங்கள். இந்த பேச்சு குறச்சல்ல. சாரி. அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்பது மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இறை நம்பிக்கை சார்ந்தது. ஆனா மனித உரிமைக்கு எதிரானது இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், இந்த பிரச்சனை உருவெடுத்திருக்கு. ஆனா இது ஒரு மாநில பிரச்சனையாக மாறும். இது ஒரு பெரும் பிரச்சனையாக யாரும் மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். வேற யாரு? நான் தான். இல்ல ஆரம்பிச்சு நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துருக்கோம். இல்ல, அதாவது இப்போ பல கோயில்களில் நானே பார்த்திருக்கேன். உரிமை கூட கூடாது. ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. போடா சோப்புவாயா, போடா சோப்புவாயா. ஒரு நிர்பந்தப்படுத்தி இப்படித்தான் என்று நிர்பந்தப்படுத்துறதுனா, இப்ப கிட்டத்தட்ட 2-3 மாத காலமா பேச்சுவார்த்தை நடக்காது. தயவு செய்து தப்பா இருக்கு. எத்தனை வருஷம் எடுக்கணும்? எனக்கு தெரியாது. அயோத்திக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டீங்க? நான் எல்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? மானம் கிட்ட போய் ஒருவேளை அந்த கோயிலில் இது இவர்களுக்கானதுதான், இவர்கள் தான் வணங்க வேண்டும், இவர்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாகிறது என்று சொன்னால் அதையும் அரசியல் சாசனம் பாதுகாக்கும். ஏனென்றால் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்மளுடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படை கோட்பாடு. அதில் முடிச்சிடறேன். வேற்றுமை என்பதே இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இருங்கள் என்று அரசியல் சாசனம் சொல்லவில்லை. என்ன படிச்சிருக்கீங்க? அதே படி யூனிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதைத்தான் தெளிவுபடுத்துகிறது அரசியல் சாசனம். மேலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம், ஒவ்வொருத்தருக்கும் அதெல்லாம் இருக்கு சார். அது கோயிலுக்குள்ளே இருக்கா? அந்த மக்களுடைய உணர்வுகள், நம்பிக்கை என்பதை அவர்களுக்கு இருக்கக்கூடியதை அவரோட பேசி முடிவு செய்து அந்த மக்கள் சம்மதத்தின் அடிப்படையில் அந்த மக்கள் அப்பாவி மக்களை தூண்டி விடுறாங்க. பாமகன் திருமாவளவன் சொல்றாரு.
இப்படி ஒரு அரசியல் தலைவர் இப்படி ஒரு பொது தளத்தில் ஒரு அநாகரிகமாக தன்னுடைய செய்கையால் வார்த்தையால் சொல்லால் கருத்தால் அருவருக்கத்தக்க வகையில் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் நடந்து கொண்டார். பெரிய மனுஷன் ஒரு கோயிலுக்குள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளே அனுமதிக்க மறுப்பது என்பது ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒரு சமூகத்திற்கென்றே ஒரு புத்தி இருக்கிறது என்று சொல்வது இதைவிட மோசமானது. ஏன் அப்படி புழுதுல புழுதி பள்ளி பிறந்தவனே பாருங்க அந்த பேச்சுல ஜாதி புத்தின்னு வந்துருச்சான். ஒட்டுமொத்த தலித் ஒட்டுமொத்த வன்னிய சமூகத்தையே நான் வந்து இழுத்து பேசுறேன். மறுபடியும் அதே ஸ்டேட்டஜியை கையில் எடுக்கிறேன். போறேன் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அவங்க கட்சியிலேயே எஸ் எஸ் பாலாஜி அவர் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் எம்எல்ஏவா இருக்காரு. எஸ் எஸ் சிவசங்கரன் தான் நாடாளுமன்ற உறுப்பினரா அவர் நிற்கும் போது ஃபுல்லா அவர் கூட பிரச்சாரத்தில் இருந்தாரு. வன்னிய சமூகத்திலேயே நேச சக்திகள் இருக்காங்க, ஜனநாயக சக்திகள் இருக்காங்க, பல மேடையில திருமாவளவன் பேசுறாரு. அப்போ ஒரு சமூகத்தையே அப்படி பேசுறாருன்னு சொல்ல முடியுமா? சொல்லடி சொல்ல. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு புத்தி இருக்கிறது என்று சொல்வதே அறிவியல் ரீதியாக தவறானது. அதை ஒருபோதும் அது அவரே பல மேடையில பேசியிருக்காரு. இன்னொன்னு இந்த மேடையில பேசுறது பத்தி சொல்லு. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சரிங்க, நான் சிரிக்க போறேன். ஒரு சாதிக்கு ஒரு புத்தி எல்லாம் வரவே இல்லை. அதான் சொல்றேன். இந்த நான் அதான் உங்கள்ட்ட முன்னாடியே சொன்னேன். என்னன்னா நம்ம ஃபுல்லா பாத்துட்டு திருப்பி அதை பத்தி பேசலாம். நீங்க இன்னும் பாக்கல. அதனால பார்த்தேன். அது உங்களுடைய சௌதியத்துக்காக. ஒரு சாதிக்கு முன்னாடி வார்த்தையே வரல. சாதி புத்தியில் ஏறாது அப்படின்னு தான் சொல்றாரு அவரு. அவனுக்கு வந்து சாதி 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 அவ்வளவுதான். அதை தாண்டி அவனால சிந்திக்க முடியாது. சாதியை தூக்கி பிடிக்கிற வேணாலையும் மூளையை விரிவுபடுத்த முடியாது, சிந்தனையை விரிவுபடுத்த முடியாது. மூளையை சுருங்கி போயிடும். அதுக்குள்ள போய் அது முடங்கி போயிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வந்தது, என்னை உருவாக்கியது, நான் இப்படித்தான் நீ பயணிக்க வேண்டும் என்று என்னை செதுக்கியவர் சிற்பி மருத்துவரையா அவர்கள். உடனே ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்று போகலாம். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.